தகப்பன் மொழி பேசுகின்ற அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் கரிகாலனுடைய புரட்சிகர வணக்கம். இன்றைக்கி நம்ம கதைக்கு இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், விமான சொந்தங்களே, சிங்கார சென்னை அப்படின்ற பேரில் அந்த மண் சென்னையோட பூர்வகுடி மக்களை வந்து அப்புறப்படுத்துகின்ற வேலையை வந்து தமிழக அரசு செய்து வருது. இது பன்னெடுங்காலமாகவே இந்த வேலையை செய்து வருது. இப்போ கூட கேள்விகள்லாம் எழுந்திருக்குது, சிங்கார சென்னைன்னு பேர் வச்சுருக்கீங்க, சரி அது யாருக்கு அந்த சிங்கார சென்னை அப்படின்றதான ஒரு கேள்விகளை நம்ம மக்கள் முன்வைத்திருக்கிறார்களோ வச்சிங்களேன். இப்போது இந்த சிங்கார சென்னை அப்படின்ற பேரில் குடிசைகளை அகற்றுறோம், குடிசை இல்லாத நகரமாக உருவாக்குறோன்னு சொல்லி பூர்வகுடி மக்களை அப்படியே புறந்தள்ளி அவர்களை அகற்றி அந்த இடத்துல மார்வாடிகளுக்கான காம்ப்ளெக்ஸு அது மாதிரியான கட்டுவதற்கு அனுமதிகளை வழங்கக்கூடிய இந்த வேலையை வந்து நம்ம அரசு செஞ்சுட்டு வராங்க. இப்போ அண்மையில் வந்து சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் கோவிந்தசாமி நகரில் இருக்கக்கூடிய வீடுகளை இடித்ததை தொடர்ந்து அங்கே அண்ணன் சீமான் சென்று மக்களை சந்தித்து அவர்களுடைய குறையை கேட்டறிந்து இந்த அரசுக்கு ஒரு அழுத்தத்தையும் கொடுத்துருக்குறார். இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் குறிப்பிட்டிருந்தார். இப்போ இது வந்து மக்களுடைய வீடுகளை இடிப்பது தொடர்ச்சியாக அரசுகள் செய்து வருகிறது. அந்தந்த இடத்துங்கள்லாம் அண்ணன் சீமான் போய் நிற்பது, மக்களோட களத்தில் நிற்பது இதுவும் வழக்கமாகிடுச்சு. இது வந்து நேற்று இன்றைக்கு இந்த அரசியல் லாப நோக்கத்திற்காக அண்ணன் சீமான் அவர்கள் செய்வதில்லை. இவர் கட்சி தொடங்கிய ஆரம்ப கட்டத்தில் கூட ஆரம்ப கட்டங்களில் இதே போல் மக்கள் வீடுகள் இடிக்கும்போது அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் இருந்திருக்கிறார். இது அண்மையில் நடந்த விஷயம். இப்போது இதை பார்த்த மக்கள் வந்து இதே பிரதிபலிப்பு மற்ற இடங்களையும் நடக்கலாம், மற்ற இடங்களையும் பூர்வகுடியில் அகற்றக்கூடிய வேலைகளை தமிழக அரசு செய்து இல்லைங்களா. அந்த வகையில் பார்க்கும்போது செங்கல்பட்டு மாவட்டம் மரமேல நகர்னா சொல்ல போனீங்கன்னா தாம்பரத்துக்கு பக்கத்தில் தான், சென்னைக்கு ரொம்ப அருகில் மரமேல நகரில் கிட்டத்தட்ட 400 வீடுகள் வந்து அடுத்தது இடிக்க இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அது அந்த மக்களுக்கு தகவலாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து மக்கள் வந்து இது குறித்து தங்களுடைய கோபத்துடன் வெளிப்பாடாக எவ்வளோ வந்து மனு கொடுத்து பார்த்துருக்காங்க, எவ்வளோ வந்து கோரிக்கை வச்சு பார்த்துருக்காங்க, அரசு கண்டிப்பாக இது இடிக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இறுதி நம்பிக்கையாக வந்து மக்கள் வந்து ஒரு குமுறலோடு ஒரு பதிவு வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அந்த பதிவை நீங்களே பாருங்கள். வணக்கம் ஐயா, சீமா ஐயா, நீங்கெல்லாம் இப்போ இங்கே வரணும், வந்து பார்க்கணும். ஐயா சீமான் ஐயா, நீங்கள் வாங்க ஐயா, வந்தீங்கன்னா சீமா அண்ணா உங்களுக்கு நன்றி. நாங்கள் இந்த ஊரில் வந்து 20 வருஷம் ஆகுது. நாங்கள் இப்போ கூட எங்களுக்கு கிருஷ்ணாவுக்கு நாங்கள் கோச்சில் சாவா நீங்கள் இந்த காணொலி பதிவு பார்த்துருப்பீங்க, கட்டாயம் பார்த்துருப்பீங்க. இதில் எல்லோரும் பேசின வார்த்தையும் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிருப்பீங்க. நல்லா பாருங்கள், இந்த தமிழக அரசியல் களத்தில் எத்துணையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், மக்கள் பிரச்சனையை பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், பேசுகிற மாதிரி நடிக்கிறவங்களாக இருக்கட்டும், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா. எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பி இருக்கிறாங்க, கவுன்சிலர் இருக்கிறாரு, மினிஸ்டர் இருக்கிறாரு, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இத்தனை பேர் இருந்த போதிலும் என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரே வாய்ப்பு அண்ணன் சீமான் தான் என்று உணர்ந்த மக்கள் சீமான் அண்ணனை கூப்பிட்றாங்க. அண்ணன் வாங்கினே, எங்கள் நிலைமை இப்படி இருக்குது, எங்களுக்கு வீடெல்லாம் இடிக்க போகிறாங்க, வாங்க வந்து பாருங்கள், இவங்களால் தடுங்க, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி மக்கள் வந்து ஏங்குறாங்க, அண்ணன் சீமான் அண்ணன் அழைக்கிறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெளிவாக தெரிகிறது, அந்த மக்களே சொல்கிறாங்க. அந்த மக்களில் ஒருத்தவங்க பேசும்போது எல்லா மக்களுக்கும் ஒரு பிரச்சனைனா சீனுவாண்ணன் நீங்கள் தான் குரல் கொடுக்குறீங்க, எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் வந்து செவி சாய்த்து நீங்கள் வந்து பாருங்கள், எங்களை காப்பாற்றுங்கன்னு குறிப்பிடுறாங்க. அப்போ இத்தனை கட்சி தலைவர்கள் இருக்கும்போது, இத்தனை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இத்தனை பேர் இருந்த போதிலும் பதவியிலும் இல்லாத ஒரு நபர்
மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு மக்கள் உணர்ந்து அண்ணன் சீமானவர்களை அழைக்கிறாங்க. அண்ணன் இன்றைக்கு வந்து அரணியூரில் இருக்கிறாரு. அவர் நாளை தினமும் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குறித்து அண்ணன் சந்திப்பார், கண்டிப்பாக சந்திப்பார். அண்ணன் கண்டிப்பாக சந்திக்காமலாம் இருக்க மாட்டார். என்னென்னால் மக்களுக்காக நிற்கக்கூடியவர் அப்படின்ற ஒரே சிந்தனையில் தான் மக்கள் நேரடியாக அண்ணன் சீமான நினைக்கிறாங்க. இதே காணொலியை எடுத்து வந்து ஐயா முதலமைச்சர் ஐயா எங்களை விட்டுருங்க, எங்கள் வீடுகள் இடிக்காதீங்கன்னு காணொலி போடலை. ஐயா எதிர்கட்சி தலைவர் ஐயா நீங்களாச்சும் பார்த்து இதை தடுத்து நிறுத்துங்க காணொலி போடலை. வேறு இன்னும் இதர கட்சிகளுடைய அரசியல் கட்சி தலைவர்களை குறித்து ஐயா எங்களை காப்பாற்றுன்னு காணொலி விடலை. ஆனால் மக்கள் ஒருமித்த குரலாக அண்ணன் சீமானன் அவர்களுடைய பெயரை உச்சரித்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஏங்கி நிற்கிறாங்க. அப்படின்னா இதிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் என்பான சொந்தங்களே, மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய ஒரே நபர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். அது இது தெளிவுபடுத்துகின்றதுக்காக தான் இந்த காணொலி. மக்களுடைய பிரச்சனையே அண்ணன் வந்து செவிக்கு போயிடுச்சு. கண்டிப்பாக வந்து அண்ணன் நாளைக்கு நல்லா மருந்து மக்களை போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை குறித்து நம்ம அடுத்த காலநிலையில் கண்டிப்பாக பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறேன், மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் பின்னால் இருக்கார்ல இவர் தான். என் பின்னால் மட்டும் இல்லை, மக்களுக்கு எப்போதும் மக்கள் பின்னால் அண்ணன் சீமான் தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது அடுத்த காலநிலையில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தம்பி கரும்புலி கரிகாலன். நன்றி.